கோவை குனியமுத்தூர் பகுதியில் கிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியை சுற்றி சுமார் 10 அடி உயரத்தில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்டுமானப் பணி நடந்து கொண்டிருந்த போது திடீரென சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதன் இடிபாடுகளில் 5 வெளிமாநில தொழிலாளர்கள் சிக்கிய நிலையில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த 2 பேரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றனர். அதில் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். எஞ்சிய ஒருவருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 உயர்ந்தது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர்களில் கண்ணையன், ஜெகநாதன், சச்சிம் ஆகியோர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், பிபில் போயல், பருண் கோஸ் ஆகியோர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. ஏற்கனவே அங்கு சுமார் 6 அடி உயரத்தில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்ட நிலையில் அதன் அருகிலேயே நீரோடையை ஆக்கிரமித்து சுவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி, மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், மாநகராட்சி மேயர் கல்பனா, துணை மேயர் வெற்றிச்செல்வன் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாநகராட்சி மேயர் கல்பனா, விபத்து நடந்த இடத்திற்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் யாரும் வரவில்லை என்றும், விபத்து குறித்து விவரம் கேட்பதற்காக கல்லூரி நிர்வாகத்தினரை தொடர்பு கொண்டால் விபத்திற்கு கான்ட்ராக்ட்காரர்கள்தான் பொறுப்பு என கூறிவிட்டு செல்போன் இணைப்பை துண்டித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் மூலம் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். அவங்க வந்து எங்க பையன் இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் ஸ்பாட்ல யாரும் வரல. அவங்க போனை கட் பண்றாங்க, என்னன்னு தெரியல. காலையில அதிகாரிகளை விட்டு இது முறைப்படியா செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அது மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கல்லூரியில் அனுமதியின்றி சுற்றுச்சுவர் கட்டுவது குறித்து ஏற்கனவே மாநகராட்சிக்கு புகார் வந்துள்ளதா என மாநகராட்சி மேயரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதோடு, அருகில் நின்று கொண்டிருந்த துணை மேயர் வெற்றிச்செல்வன் நீரோடையை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளதாகவும், கடந்த 2 முன்பே மாநகராட்சிக்கு இது குறித்து தகவல் தெரிவித்ததாக கூறினார். இதுக்குன்னு 2 நான் சொன்னேங்க, நிர்வாகத்திடம் சொன்னேன். இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் இடிஞ்சு விடுகிற கண்டிஷன் இருக்குது, அது உடனடியாக சரி பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. நீரோடைகளை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், விபத்து குறித்து முழு விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி தெரிவித்தார். முதல்ல வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுவாங்க, ஏன்னா உயிர் எழுப்பு நடந்ததுனால எங்கேயும் நம்ம வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ அந்த கான்ட்ராக்டர் அது எடுத்திருக்காங்களா எடுக்கலையா அது ஒரு பக்கமான விசாரணை. மற்றது கம்ப்ளைண்ட் வந்த அடிப்படையில் நில வகைப்பாடு இப்படி இருக்குது, ஏதாவது ஆக்கிரமிப்பு இருக்குது, அந்த வகையான விசாரணையும் நடத்தப்படும். நீரோடைகளை ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து விளக்கம் கேட்க நமது செய்தியாளர் கிருஷ்ணா கல்லூரி நிர்வாகத்தினரை தொடர்பு கொள்ள முயன்ற போது அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை. இதனிடையே விபத்து நடந்து 5 பிறகு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சம்பவ இடத்திற்கு வந்த நபரிடம், இவ்வளவு நேரம் எங்கு சென்றீர்கள் என்றும், சம்பவம் நடந்த இடத்தில் லைட் வசதி கூட ஏற்படுத்தி தரவில்லை என்றும் கூறி மாநகராட்சி துணை மேயர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சிறிது நேரத்தில் அவரும் அங்கிருந்து நைஸாக சென்று விட்டார். நிர்வாகத்துக்கு
மேரியவே காலேஜ் விட மாட்டீங்க. அந்த ரெஸ்பான்ஸ் இல்ல, நீங்க பண்ற ரெஸ்பான்ஸ். நீங்க படிச்சிருக்கீங்க சார், பியானோ வாசிக்கிறீங்க. மனிதாபிமானம் நீங்க நிர்வாகத்துக்கு வேண்டாம், மனிதாபிமானம் வேணும். சுற்றுச்சுவர் இடிந்து 5 பேர் பலியான சம்பவம் குறித்து ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள குனியமுத்தூர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.